அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் அனந்தமுத்தி ஃப்ரம் எவர் கிரீன் கார்டன் சேனல் காயம்புத்தூர். ஸோ இந்த வீடியோவில் நீட் எக்ஸாமினேஷனுக்கு என்ன டைமிங்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸாமினேஷன் ஹாலில் என்ன டைமிங் என்டர் ஆகணும் டீட்டெயிலாக சொல்கிறோம். அடுத்தது நிறைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா வீடியோ கேட்டிருந்தாங்க, நிறைய ஃபீஸ் டீட்டெயில் வீடியோ நிறைய கமெண்ட்ஸ் வந்து நான் ஆன்சர் பண்ண முடியல, அப்பாலஜிஸ் ஃபார் தட், சாரி. ஏன்னா நான் வந்து காலேஜ் ரீஓப்பன் பண்ணதுனால நிறைய ஒர்க்கு இருக்கிறனால ஈவினிங் டைமில் தான் பண்ண முடியுது. பட் நீங்கள் சொன்ன எல்லா டீட்டெயில்ஸும் நான் நோட் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக 1 by 1 வீடியோ போடுறேன். ஸ்போர்ட்ஸ் கோட்டா சப்ஸ்கிரைபர் நிறைய கேட்டிருந்தாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு அப்டேட் பண்ணுறேன். என்ன கட் ஆஃப் 19 கட் ஆஃப் டீட்டெயிலும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டைமிங் என்ன ஃபாலோ பண்ணணும், எக்ஸாமினேஷன் ஹாலில் எந்த மாதிரி டைம் என்டர் ஆகணும், எப்போ சென்டர் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறதுல தெளிவாக பார்க்கலாம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நாங்கள் தயாரிக்கிறது கிடையாது, நீங்கள் இன்ஃபர்மேஷன் புல்லட்டர் படிக்கணும். இருந்தாலும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க வீடியோ போகலாம். டைமிங் டு பி ஃபாலோட் இன் நீட் எக்ஸாமினேஷன். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 12/9 சண்டே, அதாவது செப்டம்பர் 12 எக்ஸாமினேஷன் நடக்குது. டைமிங் 2 to 5, 3 மணி நேரம் எக்ஸாமினேஷன் டைம், 3 hours. லாஸ்ட் என்ட்ரி டு சென்டர், அது சென்டர் வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிடுவாங்க, 12 மணிக்கு சென்டரை ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஆனால் 1:30 அப்புறம் உள்ளே போக முடியாது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கடைசியாக ஷேர் பண்ணுறேன், கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னோட டாக்டருக்கு என்ன நிகழ்ச்சி நடந்தது அப்படிங்கிறது சொல்கிறேன். லாஸ்ட் என்ட்ரி டு சென்டர் 1:30 அப்புறம் நம்ம என்ட்ரு ஆக முடியாது. சிட்டிங் வந்த சீட் இந்த எக்ஸாமினேஷன் ஹால், அதாவது 1:30 இருந்தே சீட்டில் உட்கார வச்சிருவாங்க. நம்ம 1 மணிக்கு என்ட்ரு ஆகிறோம், 12:30 என்ட்ரு ஆகிறோம், 12:30 என்ட்ரு ஆகிறோம், பெட்டர் 1 மணிக்குள்ள என்ட்ரு ஆகிடுங்க. ஸோ 1:30 சீட்டில் உட்காந்துட்டிங்கன்னா ரிலாக்ஸாக இருக்க முடியும். அப்புறம் இதெல்லாம் நம்ம லாஸ்ட் மூமெண்ட்டில் 1:30 வரைக்கும் போகாதீங்க, 1 மணிக்கு சென்டரில் என்டர் ஆயிடுங்க. அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் செக்கிங் அட்மிட் கார்டு, அதாவது பார்த்தீங்களா இப்போ 1:30 லேட்டாக போனீங்கன்னா அங்கே என்டர் ஆகிறதுக்கு 1:30 ஆயிடும். ஸோ 1:30 1:30 to 1:45 வரைக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, அது அட்மிட் கார்டில் இருக்கிற டீட்டெயில்ஸு என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிற எல்லாமே சொல்லுவாங்க, சொல்லியிருப்பாங்க. கொண்டு போகிறதுல ஆல்ரெடி என்னென்ன நீங்கள் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, உள்ளே போயிட்டு அதுக்குள்ள வெளியே வர முடியாது. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் எக்ஸாமினேஷனில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத 1:30 to 1:45 சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து 1 மணிக்கு நீங்கள் என்டர் ஆகிடுங்க ஹாலில். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெஸ்ட் புக்கில் 1:30 உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சோன்னே 1:30 புக்லெட் கொடுத்துருவாங்க. ஸோ புக்லெட் கொடுத்ததுக்கப்புறம் ரைட்டிங் பர்டிகுலர்ஸ் அந்த டெஸ்ட் புக்கில், டெஸ்ட் புக்லெட் நீங்கள் உங்களோட நம்பர் ரோல் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதிருக்கு, 1:50 நீங்கள் எழுதலாம். உங்களுக்கு அடுத்தது ஓப்பன் பண்ணுறக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க, அடுத்து கமன்சஸ் 1:30 அதே மாதிரி டெஸ்ட் புக்லெட் கொடுத்தப்பறம் அதில் ஆன்சர் புக்லெட் எப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணுறக்கு அப்படிங்கிறது ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி இது பண்ணுவாங்க. 2:00 எக்ஸாமினேஷன் நீங்கள் ஆரம்பிக்கிறோம். இது இன்றைக்கி மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, 3 மணி நேரம் எக்ஸாம் இருந்தால் நமக்கு 2 மணி நேரம் 50 நிமிஷம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அவங்க வந்து ஹால் டிக்கெட்டில் வெரிஃபை பண்ணுவாங்க, உங்களுடைய சிக்னேச்சர் பார்ப்பாங்க, ஃபோட்டோ இருக்கான்னு பார்ப்பாங்க, இந்த டைம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகலாம். அப்போ நீங்கள் முன்னாடி இருந்த மாக் டெஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபார் 2 hours 15 minutes, டெஸ்ட் கன்க்ளூட்ஸ் 5 மணிக்கு கன்க்ளூட் ஆயிடும். அப்போ ஒரு சிலருக்கு வந்து 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த ஹாலில் முதல்ல உட்காந்துருக்கிறது கிடைக்காம போகும், கிளாஸ்க்கு உட்காந்துருக்கிறது ஒரு 1.5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கிடைக்கலாம். அப்போது நம்ம செய்ய வேண்டியது எக்ஸாமினேஷன் டைமிங் உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது, டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நம்ம 1:30 to 1:30 நீங்கள் சென்டருக்கு என்டர் ஆகிடுங்க, 1:30 சீட்டில் உட்காந்துடலாம், ரிலாக்ஸ் பண்ணுங்கள், டென்ஷன் ஆகாதீங்க, வீர்லாக்ஸ். இப்போ என்னோட டாக்டருக்கு என்ன நடந்தது அப்படின்னா, ஜிப்மர் எக்ஸாமினேஷன் அப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா நேட்டு கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிட்டு லேட்டாக உள்ள ஹாலுக்கு வரோம். அது ஒரு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 20 kilometers தாண்டி ஒரு காலேஜில் சென்டர் அலாட் பண்ணியிருந்தாங்க. வரும்போது டிராஃபிக் 2 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சுங்க, 2 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு. அந்த காலேஜில் அங்கே எல்லாம் தெரிஞ்சவங்க தான், பட் இருந்தாலும் பர்மிட் பண்ணலை. அந்த எக்ஸாமினேஷன் அத்தாரிட்டிஸ் 2 நிமிஷம் லேட்டாக போயிடுச்சுங்க, ஸோ அதனால் பர்மிட் பண்ணலை. பட் வி டிடன்ட் பிளான் ஃபார் ஜிப்மர், இருந்தாலும் ஒரு ப்ராக்டிஸ்க்காக அப்ரோச் பண்ணோம், பட் அங்கேயே நாங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஸோ அதனால் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. நீங்கள் எக்ஸாமினேஷன் தான் உங்களுக்கு, அதனால தான் இப்போ ஆஃப்டர்நூன் தான் எக்ஸாமினேஷன். அதனால் நீங்கள் முன்னாடியே ஹால்க்கு போயிடுங்க, 1/2 hour 1:30 சொல்கிறாங்களா, 1 மணிக்கு என்டர் ஆகிடுங்க. 1 மணி நீங்கள் ஐயோ படிக்கலாமே அப்படி நினைக்காதீங்க, 1/2 hour முன்னாடி என்டர் ஆகிடுங்க. 1:30 to 1:30 நீங்கள் சீட்டில் உட்காந்துடலாம். அப்போ இந்த டைமிங் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிலாக்ஸ் எக்ஸாமினேஷன் முடியும், டென்ஷன் இருக்காது, ப்ரெஷர் இருக்காது. ஸோ இந்த மாதிரி எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது கமெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா வீடியோ அப்லோட் பண்ணுறோம், இன்ஜினியரிங் ரிலேட்டடாக, அது பேஸ்ட் ஆன் ரேங்க் லிஸ்ட், பேஸ்ட் ஆன் ரேங்க் லிஸ்ட். கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இன்றைக்கி ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி ரேங்க் லிஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போடுறோம். வாங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.